हाय फ्रेंड्स लक्ष्मी स्टेचि सापड़ला यूट्यूब चेनल इनके नम्म पाकपोर वाळक्काय पोट्टु अदुक्कु तेवैयान पोरुट्कल वाळक्काय रेंडु एडुत्तुकोंग अद रेंडा कट पण्णि तण्णियिल लैट्टा उप्पु पोट्टु नींग मूडि वच्चि बॉयल पण्णिडुंग 3 मिनिट्स बॉयल पण्णा पोदुम अदुक्कप्पुरमा अंद तोले वंदु नम्म एडुत्तुडलाम तोले वंदु अप्डिये उरिच्चोम्ना ईसिया वंदुरुम ऑलरेडी ऑफ बॉयल कुक आयिरुक्कु इद वंदु नम्म एन्ना पण्ण पोरुम सीवल्ल वंदु सीविक्कु सीवि एडुत्तुक्क पोरुम इन मारि पाडि पाडिया कट पण्णिक्कलाम कट पन्निट्टे सीवी एडुत्तुक्किट्टींगना इंद मादिरि वरुम स्पेशल मसाला इदिल ऐड पण्ण पोरुम अदुक्कु नम्म वानल्ल ड्रैया 2 टीस्पून वंदु कडलै पருப்பு போட்டுக்கறோம் அது நல்லா கொஞ்சம் வறுத்துக்கோங்க அதுக்கு அப்புறமா धनिया 1 टीस्पून சோம்பு 1 टीस्पून ஜீரகம் 1 टीस्पून மிளகு 1 टीस्पून இதெல்லாம் போட்டு வறுத்துக்கறோம் ட்ரையா வறுத்திட்டு இத அரைச்சு எடுத்துக்க போறோம் வாணல்ல 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் உளுத்தம் பருப்பு இத போட்டு பொரிக்க போறோம் தாளிச்சிட்டு வெங்காயம் வெங்காயம் வந்து 2 வெங்காயம் பொடிசா கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் வதங்கற இந்த கேப்ல நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்க இல்லையா அந்த மசாலாவை மிக்ஸில போட்டு அரைச்சு எடுத்துக்க போறோம் எடுத்துட்டாச்சு இத ஓரமா வச்சிட்டு இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு பூண்டு கறிவேப்பிலை பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கறோம் வதங்கின பிறகு ஏற்கனவே நம்ம வாழைக்காய் வந்து வேக வச்சிருக்கோம் 3 மினிட்ஸ் பாயில் பண்ணிருக்கோம் சீவி இருக்கறத நம்ம போட்டு mix பண்ணிக்க போறோம் கொஞ்சம் salt ஆட் பண்ணிக்கலாம் salt ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கலாம் வாழைக்காய் வந்து எப்பயுமே பொரியல் பண்றத விட இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க salt போட்டு கலந்து விட்டுக்கோங்க medium flameல வச்சுக்கோங்க தீஞ்சிட கூடாது இப்போ மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டு கலந்து விட்டுக்கோங்க நல்லா வதக்கின பிறகு இப்போ மூடி போட்டு மூடி வச்சிருங்க ஒரு 5 மினிட்ஸ் சிம்ல வைங்க 5 மினிட்ஸ்ல இத மூடுனதிலே நல்லா வேகணும் வெந்த பிறகு ஏற்கனவே பாயில் பண்ணது தான் அந்த மசாலா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிட்டு ஃப்ரை பண்ணுங்க கொஞ்சம் பெருங்காய தூளும் போட்டுங்க ஏனா வாழைக்காய் வந்து வாய்வு நீங்க வேக வச்சு எடுத்ததிலே வாய்வு அந்த தண்ணியில வாய்வு போயிட்டு இருக்கும் இருந்தாலும் நம்ம பெருங்காய தூள் ஆட் பண்ணனும் கிழங்கு வகைகளுக்கு தான் நம்ம பெருங்காய தூள் ஆட் பண்ணுவோம் முக்கியமா நல்லா கலந்து விட்டுட்டு முடிஞ்ச ஒரு 1 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம் திரும்பவும் இந்த மாதிரி பொலபொலன்னு வரணும் தண்ணி இல்லாம அப்புறம் நீங்க கொத்தமல்லி தழை தூவி பரிமாறிடலாம் உங்களுக்கு இந்த வாழைக்காய் புட்டு வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லட்சுமி ஸ்டேஜ் சாப்பிடலாம் வாங்க YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க थैंक यू